நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. உலக நன்மை வேண்டி கடலூரில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட ஜெயந்தி மகாயாகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மகா குண்டலம் அமைக்க பெற்று பின்னர் மகாவிஷ்ணு பகவானின் வாகனமாக உள்ள ஸ்ரீ கருட பகவானின் திருவுருவ சிலை மற்றும் புனித கலச நீர் வைக்கப்பட்டு 20 மேற்பட்ட வேத பாராயண அந்தணர்களின் வேத மந்திரம் முழங்க, பின்னர் பலவிதமான மூலிகைகள் மற்றும் பால், தேன், நெய் மற்றும் பலவிதமான பழங்கள், புஷ்பங்கள் இவைகள் மகாயாகத்தில் போடப்பட்டு பின்னர் பூர்ணாகதியும் மகாயாகமும் நிறைவு பெற்றது. அருள்மிகு வரதராஜ பெருமாள், தாயார் கோப்பெருந்தேவி மற்றும் கருடாழ்வார் உற்சவர்களுக்கு பால், தேன், தயிர், பழங்கள் மற்றும் மலர்களால் அபிஷேகம் மற்றும் மகாயாக குண்டத்தில் வைக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுவை, பன்ருட்டி, விழுப்புரம் உட்பட்ட பகுதியைச் சார்ந்த பக்தர்கள், கடலூர் சுற்றுப்பகுதியைச் சார்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கருட பகவானை வழிபட்டு சென்றனர். கருட ஜெயந்தி கடலூர் திருப்பாதிரி புதுவெளியூரில் வரதராஜ பெருமாள் கோவிலில் மிக பிரம்மாண்டமான அளவில் கொண்டாடப்படுகின்றது. வானத்தில் கருட பகவானை பார்ப்பதும் அவர் குரலை கேட்பதும் விசேஷம். பக்தர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நால்வகை பல பலனையும் ஒரு சேர அருள்பாலிப்பவர் இவ் கருட பகவான். இவ் கருட பகவான் திருவேந்திரபுரம் வேதாந்த தேசிகருக்கு ஐக்கிரீவ மூர்த்தியை அருளியதோடு பல்வேறு வடிவங்கள் எடுத்து பல தொண்டுகள் புரிந்தவர். தன்னை துதிப்பவர்களுக்கு ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் போன்றவற்றை வாரி வழங்குவதுடன் மனிதர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக விளங்குகிறது கருட பகவானின் மந்திரம். ராம ராவண சண்டையில் பெருமானையும் இளைய பெருமானையும் தானே வந்து நாகா பாசத்திலிருந்து விடுவித்தவர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளன் கூடிய பெருமாள் உள்ள கருவறையில் இவருக்கு சமாசனம் தரப்பட்டுள்ளது. திருப்பதி வைகுண்டத்தில் 8 விமானங்களில் ஒன்றான கிரீடாஜலத்தை கொண்டு வந்து அதில் திருமாலை எழுந்தருளை செய்தார். இதுவே திருப்பதியில் பெருமாள் எழுந்தருளியுள்ள ஆனந்த நிலைய விமானமாகும். திருப்பதியில் உள்ள சப்தகிரிகளில் ஒன்றுக்கு கிரீடாசலம் என்று பெயர். இவரது நேழ்பட்ட வயல்களெல்லாம் அமோக விளைச்சல் உண்டாகும் என்பது ஐதீகம். கருட பகவான் பறக்கும் நிலையை தரிசிப்பது கோடி நன்மை பயக்கும். கோபுர தரிசனத்திற்கு இது சமமாகும். இத்தகைய சிறப்புடைய கருட பகவான் ஜெயந்தி கருடசலமான திருப்பாதிரி புலியோரில் கடலூர் திருப்பாதிரி புலியோரில் எழுந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் இன்று காலை 7 வேத மந்திரத்துடன் கூடிய கருட மகா யாகம், மகா திருமஞ்சனம் இரவு 7 புஷ்ப யாகமும் மிக விமர்சனையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. இன்று
உலக நன்மைக்காக கருட மகா யஞ்சம் வரதராஜ பெருமாளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது உலக நன்மைக்காகவும் லோகத்தில் உள்ள மக்கள் சுபிக்ஷமாக வாழக்கூடிய வகையில் எல்லோரும் இன்புட்டு இருக்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவிதமான தோஷங்கள், பாவங்கள், புத்திரதோஷம், கடன் சம்பந்தப்பட்ட பிணிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொல்லைகளுக்கும் அருமருந்தாக இது கருட யாகம் கொண்டாடப்படுகின்றது. நூற்றுக்கணக்கான வேத விற்பனர்கள் தமிழ்நாட்டின் பல பல பகுதிகளிலிருந்து வந்து கருடயாகத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். இதில் கலந்து கொள்பவர்களுக்கும் இதை பார்ப்பவர்களுக்கும் சகலவிதமான தோஷங்கள் விலகுவதோடு லோகசேமமும் விருதியாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.